இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த போர், இதில் ஹமாஸ் இயக்கத்தினுடைய இணை நிறுவனராக இருந்த அப்துல் அசி அவருடைய மனைவி ஜமீலா அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்னைக்கு ஹாட் நியூஸாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ஜமீலா அப்படிங்கிறவங்க யாருன்னா ஹமாஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவருடைய மனைவி. இவங்க காசாவினுடைய சட்டப்பேரவையினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்க அதிகாரி, ஒரு அரசியல்வாதி, முதல் பெண் தலைவர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் பெற்றவர், அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இன்னைக்கு இஸ்ரேலால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. ஒரு அரசியல்வாதியை கொலை செய்ய வேண்டிய நோக்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே இஸ்ரேலுக்கு இவங்க மேலே ஒரு தனி கண். இவங்க ஒரு புதிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, அது காசா ஏரியாவில் மிகப்பெரிய அளவிலான எதிரொலியை காட்டினது. அதற்கு முட்டுக்கட்டப்படக்கூடிய வகையில் இதை சாதகமாக வச்சு அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறம் ரஷ்யா கொண்டு வந்தது இல்லை இந்த தீர்மானம், முத தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருச்சு, ரெண்டாவதாக தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்கல்ல போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் 15 நாடுகளில் 9 நாடுகள் வந்து ஆதரவாக போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் அமெரிக்கா தனக்கு இருக்கக்கூடிய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை தோல்வியடைய செய்திருக்கிறது, ரஷ்யாவையே அமெரிக்கா தோற்கடித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியாக தான் இதை பார்க்க முடியுது. ரஷ்யா இதை உப்புக்கு செப்பாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஏன்னா உக்ரைன் போர், அதில் இஸ்ரேல் வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணலை, ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது நடுநிலையான சப்போர்ட்டாக இருந்தது. இவங்க பக்கமும் போய் நிற்கலை, அவங்க பக்கமும் போய் நிற்கலை. அப்படி ஒரு நல்ல ஒரு உறவுங்கிறது ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கிறதுனால இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த வார்லையும் ரஷ்யா ஒரு நடுநிலைத்தன்மையோடு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு தீர்மானத்தை யார் கொண்டு வந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் சைனா கொண்டு வந்தால் சரியாக இருக்கும்னா சைனாவுக்கு ஈகோ இடிக்கும். பட் ரஷ்யா ஒரு போரை நடத்திக்கிட்டு இருக்கு, சைனாட்ட இருந்து அவங்களுக்கு ஆயுதங்கள் வேணும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா கிட்டையும் ஒரு பெரிய அளவிலான நெருக்கடியை உண்டாக்கிடக்கூடாது. அதே நேரத்தில் அமெரிக்கா மூலியமாக தான் இந்த தீர்மானம் தோல்வியடைஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு ரஷ்யா செய்திருக்கக்கூடிய ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக தான் இதை பார்க்க முடியுது. இன்னொரு புறம் இஸ்ரேலுக்கு ஏற்கனவே ஜோ பைடன் போயிட்டு வந்துட்டாரு, ப்ரெஸ் மீட் நடந்துச்சு, நெதன்யாகுவுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டு வந்திருக்காரு. திரை மறைவில் என்ன பேசியிருக்காங்கங்கிறது தெரியாது, இந்த போர் எவ்வளவு காலம் நடக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. அதை யார் முடிவு பண்ணுவான்னா இஸ்ரேல் தான் முடிவு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜோ பைடனுடைய நெதன்யாகு சந்திப்பை தொடர்ந்து ரிஷி சுனக், இங்கிலாந்து அதனுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ரிஷி சுனக் நேரடியாக இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவை சந்திக்க போயிருக்கார். இந்த சந்திப்பும் ரொம்ப முக்கியமாக பேசுபொருளாக மாறியிருக்கு. காரணம் என்னென்னா, பிரிட்டன் இருந்து தான் சுதந்திரத்தையே வாங்கினாங்க இஸ்ரேல். ஏன்னா 1947-48 வாக்கில் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படிங்கிறதே பிரிட்டன் போட்ட ஒரு பெக்கருக்காக கொடுக்கக்கூடிய பிச்சைன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான பிச்சை போட்ட நபரை வந்து நேரடியாக போய், பிச்சை போட்ட ஒரு நபர் வந்து பிச்சைக்காரனை போய் பார்க்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது, பழைய பஞ்சாங்கம்லாம் நமக்கு தேவை கிடையாது. இப்போ நடக்கக்கூடிய விஷயம், இஸ்ரேல் சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு, அதே மாதிரி காசாவும் சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு, பிரிட்டனும் சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு, இல்லை சுதந்திரத்தை கொடுத்த நாடு, அவங்க அங்கே நேரடியாக போய் சில விஷயங்களை நல்லுறவு அடிப்படையில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்காக பிரிட்டனுடைய கப்பலும் வந்து அந்த எலிசபெத் கப்பல் இருக்கு இல்லையா, அதுவும் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நேரடியாக போய் பார்க்குறாங்க, அதோடு நிறுத்திக்கலாம். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, எகிப்தில் இருந்து கேட்டை திறந்து விட்டுருக்காங்க காசா மக்களுக்கான உணவு பொட்டலங்களை கொண்டு போகிறதுக்காக. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 25 வண்டிகள் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த வகையில்
25 வண்டிகள் வந்து உள்ளுக்குள்ளே, இது வந்து முதற்கட்ட ஒரு டக்குடு வந்து பசியில் இருக்கக்கூடியவங்களுக்காக செய்யக்கூடிய உதவி. அடுத்து இன்னும் பெரும் உதவி தேவைப்படும். ஏன்னா அப்படின்னா நித்தம் நித்தம் பசியில் வாடக்கூடிய மக்களுக்கு உணவு அப்படிங்கிறது காசாவில் கொடுக்கப்படணும். அதன் அடிப்படையில் எகிப்திலிருந்து அந்த கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அமெரிக்காவினுடைய ஜோ பைடன் நேரடியாக அங்கே வந்தது தான் காரணம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா எகிப்துக்கும் காசாவுக்கும் அதாவது ஹமாஸுக்கும் இடையில் ஒரு பெரிய நல்லுறவு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. அப்படி இருந்தது அப்படின்னா எகிப்து வந்து நேராக கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கணும். பட் அமெரிக்கா சொன்னதுனால தான் இப்போது எகிப்து வந்து கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரவிட்டுருக்கு. இது எந்த அளவில் உண்மை அப்படிங்கிறது தெரியல. இங்கே செய்திகள் எல்லாமே ஒவ்வொன்றும் அப்படியே சின்ன சின்னதாக வந்து சுற்றி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு மாதிரியான செய்திகளாக பரவிக்கிட்டு இருக்கு. எகிப்துக்கும் ஹமாஸுக்கும் இடையில் ஒரு நல்லுறவு இல்லை அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் எகிப்தில் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் காசா எல்லைப்பகுதியில் வடக்கு பகுதியிலேருந்து தெற்கு பக்கம் வந்துட்டீங்கன்னா வடக்கு எல்லைப்பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றிடுவாங்க, மறுபடியும் நீங்கள் அங்கே மீள் குடியேற்றம் செய்ய முடியாதுன்னு மக்களுக்கு அவங்க அறிவுரை செஞ்சாங்க. இது ஒன்று. அதே நேரத்தில் நீங்கள் அகதிகளாக எங்களுடைய நாட்டுக்கு வர்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏற்கனவே இங்கே 90 லட்சம் அகதிகள் இருக்காங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போகிறது, ஏன்னா இன்றைக்கி போர் சூழல் அப்படிங்கிறது எப்போ முடியும்னு தெரியாது. அப்போ ஒட்டுமொத்த காசா எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் அழிச்சிருச்சுன்னா அவங்க உள்ளே வந்துடுவாங்கங்கிறதுனால தான் நாங்கள் உங்களை உள்ளே கூப்பிட மாட்டோம், நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ரஃபா எல்லை கேட் டோல்கேட்லேயே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ உணவுப் பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஜோ பைடன் நேரடியாக அங்கே போயிருந்தது இஸ்ரேல் போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை, மேலும் பல்வேறு ஆயுதங்கள் என்னென்ன தேவை அப்படிங்கிறத நேரடியாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காருங்கிற மாதிரியான செய்திகளும் பரவிட்டுருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அப்போது போரை இப்போதைக்கு முடிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் 13 நாள் ஆகுது, இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. காசாவை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றாமல் இஸ்ரேல் இந்த போரை முடிக்காது. அதே நேரத்தில் ஹமாஸ் வந்து ஒரு பெரிய தாக்குதலுக்கு அடுத்து தயாராகிட்டு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு எந்த தாக்குதலுமே ரெண்டு பக்கமும் இல்லை, அமைதியான ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இருவரும் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு போயிருக்காங்கிறதுனால இஸ்ரேல் சத்தம் இல்லாமல் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் பஞ்சாயத்து அப்படிங்கிறது பெரிய அளவில் போயிட்டுருக்கிறதுனால தன் மீது இருக்கக்கூடிய களங்கத்தை துடைப்பதற்காக இரு குழுக்களுமே பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று ஹமாஸ். அப்போது இந்த ஹாஸ்பிட்டலில் தாக்கிய குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறதுல இன்றைக்கி பெரிய அளவிலான விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கான ப்ரூஃபை ரெடி பண்ணுறதுக்கான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போரை நிறுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய அதிகாரங்கிறது யார்கிட்ட இருக்குன்னே தெரியல. வட காசாவை முழுவதுமாக கைப்பற்றக்கூடிய எல்லா வேலைகளையுமே இஸ்ரேல் செஞ்சு அதுக்குண்டான வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டாங்க. மக்கள் எல்லாமே வெளியேற்றிட்டாங்க, மருத்துவமனைகளையும் தாக்கிட்டாங்க. இனிமேல் அங்கே ஒன்றுமே இல்லை. மக்களுக்காக தான் நாடு, நாட்டில் மக்களே இல்லைங்கும் போது அந்த நாடு சுடுகாடாக தான் இருக்கு. அல்லகியல் மருத்துவமனையினுடைய அந்த பஞ்சாயத்துங்கிறது மேற்குலகம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குது, அரபுலகம் அமைதியாகவே இருக்குது. இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு பதிவு. ரஷ்யாவும் சைனாவும் அமைதியாகவே இருக்காங்க, யாருக்குமே சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிலைப்பாடு இல்லாமல் இருக்காங்க. ராக்கெட்ஸ் எல்லாமே ஃபெயில்டு ராக்கெட்ஸாக மாற்றுறதுக்கு இஸ்ரேல் நம்பியிருக்கக்கூடிய விஷயங்கிறது அந்த அயன் டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு இஸ்ரேல். அதனால் மக்கள் அங்கே பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் இந்த மருத்துவமனை தாக்குனதில் இன்வெஸ்டிகேஷன் கோயிங் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்லப்பட்டாலும் ஃபோன் கால்ஸ், வீடியோஸ் அது எல்லாமே பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஹமாஸ் மீது குற்றம் சுமத்தக்கூடிய இஸ்ரேல் வந்து ஃபோன் பேசின வீடியோஸ் எல்லாம் வெளியாகிட்டுருக்கு, ஆடியோஸும் வெளியாகிட்டுருக்கு. ஹமாஸ் தரப்பில் வந்து எங்களுடைய மக்களை நாங்களே கொலை செய்கிறதுக்கு மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஈரான் சைட்லேருந்து ஹமாஸுக்கு ஆதரவான குரல்கள் ஒலிக்குது. ஸோ சொந்த நாட்டு மக்களையே கொள்ளுவாங்களா அப்படிங்கிற கேள்விகளோடு அது அப்படியே அந்த ஸ்டாப் ஆகி நிற்குது. அதில் உண்மைத்தன்மை அப்படிங்கிறது இன்னும் வெளியில் வராமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன் ஹமாஸ் வந்து ரிட்டர்னில் இன்னும் இஸ்ரேலை தாக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏதோ ஒரு பெரிய ஒரு டார்கெட் ஒன்று இருக்கோ நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே
போன ஃப்ரைடேலையும் வந்து ஹமாஸ் ரொம்ப உக்கிரமாக வந்து ஆஃப்டர் ப்ரேயருக்கு அப்புறம் பெரிய அளவில் ஒரு போர் அப்படிங்கிறது நடந்தது. அதே மாதிரி இந்த ஃப்ரைடேவும் வந்து ஒரு பெரிய அளவிலான போருக்கு ஹமாஸ் தயாராகிட்டுருக்கோ அப்படிங்கிற அச்சம் வந்து இஸ்ரேலுக்கு இருக்கலாம். அதனால் அவங்களும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த அயன் டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்ரேல் எப்படி பாதுகாப்பாக இருக்கோ அதே மாதிரி காசாவில் எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையுமே செய்யாமல் ஹமாஸ் போரில் இறங்கினது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ மக்களை வந்து பாதுகாப்பான ஒரு இடங்களில் வச்சுக்கிட்டு போற தொடங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பாதிக்கப்பட்டு நிற்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பொதுமக்கள் தான், குழந்தைகள் தான், பெண்கள் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போர் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. தாய் நிலத்திற்காக போராடக்கூடிய ஹமாஸ் போராளிகள் ஒருபுறம், ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் மறுபுறம், இதில் யார் ஜெயிக்க போகிறா? வல்லாதிக்க சக்திகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது. அரபுலக நாடுகள், 57 நாடுகள் சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்குது. இதில் பாலஸ்தீன் கதறிட்டு இருக்கு, யாராவது வந்து அமைதி தூது வந்து இந்த நாட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு. யார் இறங்கி வந்து காப்பாற்ற போகிறான்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.